ஃபகத் ஃபாசில் நடிப்பில் ஆவேசம்னு மலையாளத்தில் ரிலீஸ் ஆச்சு இல்லையா ஒரு படம், அந்த படத்தை பற்றி தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். நிறைய தேட்டரில் அந்த படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிலீஸ் இல்லைங்க. சென்னையிலேயே மொத்தத்துக்கு ஒரு 7 தேட்டரில் ஒரு 15 ஷோ கூட இல்லை, அவ்வளவு தான் அந்த படத்துக்கு. என்னடா நினச்சேன் அப்படின்னு நம்ம உள்ள கொஞ்சம் விசாரித்து பார்த்தா, இந்த PVR, ஐநாக்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய செயின்லலாம் அந்த மலையாள படங்களை போடுறது இல்லையா. மலையாள படங்கள் இந்த டாக்ஸ் ஈஸின்னு போட்டு ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு போலங்க, அதனால மலையாள படங்களை பாய்க்கட் பண்ணுறாங்க போல தெரியுது. ஆடு ஜீவிதம் படத்தை கூட இப்போ எடுத்துருன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்களாம் தேட்டர் சைடில். ஆனால் இந்த மாதிரி சூழலில் இப்பேற்பட்ட ஒரு சூப்பர் படம் வரணும்னு இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் விதி. படம் தாறுமாறா இருக்கு, ஆனா பாக்குறதுக்கு தியேட்டர்ஸ் கிடையாது, தமிழ் டப்பிங்ல கிடையாது, மலையாளத்துல தான் போடுறாங்க, இங்கிலீஷ் சப்டைட்டில் எல்லா தியேட்டர்லயும் சேர்த்து வச்சு போடுறதும் கிடையாது. தமிழ் மட்டுமே தெரிஞ்ச நம்ம மாதிரி ஆட்கள் எல்லாம் படம் பாக்குறது எவ்வளவு கஷ்டமான காரியம். இருந்தாலும் கொஞ்சம் மலையாளம் தெரிஞ்சவனையும் சேர்த்து கூட்டி போய் அங்கங்க டவுட் கேட்டு எப்படியோ படத்தை பார்த்துட்டேன். சரி, ஃப்ளோவா பேசிடலாமே, நீங்க வந்தாச்சு. கதையை மட்டும்தான் இங்க உங்களால கேட்க முடியும், விசுவல்ஸ் எல்லாம் நம்ம படத்தோட ஒட்டுமொத்த கதையும் விஷுவலோட போடுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி எல்லாம் போட முடியாது. அதெல்லாம் OTTல இந்த படம் ரிலீஸ் ஆகி OTTலயே நம்ம மக்கள் பார்த்த பிறகுதான் நம்ம சேனல்ல பேசுறது வழக்கம். ஜஸ்ட் கதையை தான் சொல்ல போறேன், முடிஞ்சா அந்த கேரக்டரோட இமேஜஸ் அங்கங்க பயன்படுத்தி கதையை சொல்ல போறேன். கதை கேட்கணும்னு ஆசைப்படுறவங்க கதகேளு கதகேளு. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு 3 காலேஜ் பசங்களை காட்டுறாங்க. ஸ்கூலை முடிச்சு இப்பதான் காலேஜுக்கு என்ட்ரி ஆக போறானுங்க. காலேஜ்ல அட்மிஷன் போட்டாச்சு. காலேஜோட ஹாஸ்டல்லையே சேர்த்து விடணும்னு அப்பா அம்மா முயற்சி பண்ணும்போது, இல்ல இல்ல இந்த காலேஜ் ஹாஸ்டல் நல்லா இருக்காது, கஞ்சா கூட அடிச்சுட்டு இருக்கானுங்க, உள்ள அசால்ட்டா புழங்கும், இங்கெல்லாம் வேண்டாம், பக்கத்துல ஒரு நல்ல பிரைவேட் ஹாஸ்டல் இருக்கு அங்க சேர்த்து விடுங்கன்னு அதே காலேஜ்ல வேலை பாக்குற கிளர்க்கு சொல்லுவான். பெத்தவங்களும் சரி ஓகே அப்படின்னு அந்த பிரைவேட் ஹாஸ்டல்ல சேர்த்து விடுவாங்க. பார்த்தா அந்த ஹாஸ்டல்ல நடத்திக்கிட்டு இருக்கிறதே இந்த கிளர்க்கு தான். எப்படி எல்லாம் மார்க்கெட்டிங் பண்றாங்க பாருங்க. காலேஜுக்கு சாந்தாச்சு. எடுத்ததும் நம்ம காலேஜ் பசங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே ராகிங் தான். அங்கங்க ராகிங் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஏற்கனவே இருக்கிற பசங்க செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் இந்த பசங்க எல்லாம் யூனிஃபார்ம்ல வருவானுங்க. புதுசா வர்ற அந்த ஃபர்ஸ்ட் இயர் பசங்களுக்கு மட்டும் இன்னும் யூனிஃபார்ம் கொடுத்துருக்க மாட்டாங்க, எல்லாம் கலர் ட்ரெஸ்ல தான் வந்தாகணும். அதை வச்சே ரொம்ப ஈஸியா சீனியர்ஸ் எல்லாம் இவங்க புது பசங்க இவங்களை ராகிங் பண்ணலான்னு அசால்ட்டா புடிச்சிடறானுங்க. இதனாலேயே அந்த 3 பேர்ல ஓங்குதாங்க குண்டா ஒருத்தர் இருப்பாப்ல, அவரு அடிக்கடி போய் ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்துருச்சா வந்துருச்சான்னு விசாரிச்சுக்கிட்டே இருப்பார். ஒரு வழியா யூனிஃபார்மும் வந்துருச்சுங்க. யூனிஃபார்ம் எடுத்து மாட்டிக்கிட்டதும் சரி சீனியர்களோட கண்ணுல படாம எஸ்கேப் ஆயிடலாம் நினைச்சா அங்கதான் பிரச்சனை. அப்பையும் கூப்பிட்டு வச்சு ராகிங் பண்றானுங்க. யூனிஃபார்ம் பத்தி விசாரிச்சுட்டு இருந்தால அந்த பையன் மூக்குல மூக்குத்தி மாதிரி ஒன்னு ஒரு வளையத்தை போட்டுக்கிட்டு திரிவான். அவனை தனியா வச்சு ராகிங் பண்ணிட்டானுங்க. அதனால ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இன்னொரு பையல போட்டு அடிச்சே போட்டானுங்க ராகிங்கிற பேர்ல. அப்போ அந்த பிரைவேட் ஹாஸ்டல்ல தங்கி இருந்த மொத்த பசங்க 22 பேர். அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா, சீனியர்ஸ் ஒரு 5-6 பேர் தான் இருக்கானுங்க, நாம 22 பேரும் மொத்தமா கேங்கா தெரிஞ்சோம்னா கேங்கா வந்தோம்னா நம்மள யாரும் எதுவும் செய்ய முடியாது, கெத்து காட்டலாம், ஒற்றுமையே பலம்ங்கிறாப்ல ஒரு சொற்பொழிவார்த்தை. எல்லா பசங்களும் ஒன்னாதான் போவானுங்க, ஒன்னாதான் வருவானுங்க. அந்த பிரைவேட் ஹாஸ்டல் இருக்கிற சீனியர் பசங்க, சாரி ஜூனியர் பசங்க, புது பசங்க ஃபுல்லா. இதுல சீனியர்ஸ் என்னடா ஒன்னா திரியறாங்களே ஒண்ணும் பண்ண முடியலங்கிறாப்ல பாத்துட்டு இருப்பானுங்க. இப்ப மூக்குத்திய கொஞ்சம் ஓவரா கெத்து காட்டிட்டு திரிவான். இதையெல்லாம் பார்த்து பொங்கி எழுந்த சீனியர்ஸ், சீனியர்ஸ்லயே கொஞ்சம் குட்டையா ஒருத்தர் இருப்பாரு, அவர் பேரை எல்லாரும் குட்டி தான் கூப்பிடுறாங்க. அந்த குட்டி கிட்ட போய் இந்த பசங்களை பத்தி கம்ப்ளைண்ட். உடனே குட்டியும் அவனோட ஆட்களும் ஹாஸ்டலுக்கே வந்து அந்த பிரைவேட் ஹாஸ்டலுக்கே வந்து நம்ம மூக்குத்தியம் கிட்ட ஏதோ விசாரிச்சிருப்பாங்க. மூக்குத்தியம் பெரியவனாட்டம், முடிஞ்சா எங்க ஹாஸ்டல் பக்கம் வந்து பாரு அப்படின்னு சீனை போடுவாரு. ஹாஸ்டலுக்கு வந்துட்டேன், என்னடா பண்ணுவேன்னு குட்டி வந்து நிப்பான். அப்ப ஹாஸ்டலோட பால்கனி மேல மொட்டை மாடி இங்க இருந்தெல்லாம் பசங்க எட்டி பாப்பாங்க. இவங்க இருக்கிறதுக்கு பைக்ல 2 பேர், அங்கேயோ இருக்கிறது 22 பேர். குட்டி சைலண்டா கிளம்பிடுறாரு. ஆனா பெரிய ஆளு போல, சீனியர்ஸ் எல்லாருமே குட்டியை பார்த்தா பயப்படுறானுங்க, அவ்வளவு பெரிய ஆளு. சீனியர்ஸோட மொத்த சப்போர்ட் இவனுக்கு இருக்குது. சரி போயிட்டாங்களே, ஒன்னும் பிரச்சனையே நினைச்சிட்டு இருந்தா பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 50-100 சீனியர்ஸ் கொண்டு வந்து ஹாஸ்டலுக்கு முன்னாடி நிப்பாட்டாங்க. இப்ப அந்த 3 பேர் கீழே வரணும், இல்ல நாங்க உள்ள வந்துருவோம் அப்படின்னு மிரட்டுறாப்ல. மீதி பசங்க எல்லாம் அள்ளு விட்டுறது. அவங்க எங்க அங்கங்க கிடைக்கக்கூடிய அந்த மரக்கட்டை கட்டை குச்சி இதெல்லாம் எடுத்து அடிக்கலாம்னு யோசிப்பாங்க. ஆனா மீதி பசங்கெல்லாம் ஆளை விடுங்கடா சாமின்னு ஒருங்க ஆரம்பிச்சிடறாங்க. டிக்கெட் எல்லாம் 22-18 18 இன்னும் கம்மி ஆகுது, ஒன்னும் பண்ண முடியல. கீழே இருக்கிற அந்த மொத்த கூட்டத்தை பார்த்துட்டு எல்லா பேரும் பிச்சுக்கிட்டானுங்க. இப்ப அந்த 3 பேர் மட்டும் தொக்கா மாட்டுறாங்க. ஜட்டியோட எல்லாத்தையும் அவுத்து போட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு வண்டியில ஏத்தி கொண்டு போய் இவங்க உட்காந்து கூத்தடிக்கிறதுன்னு ஒரு ஹால் இருக்கு போல, அந்த ஹால்ல வச்சு கேம் எல்லாமே இருக்கும். அங்க வச்சு தனம் அடி, தோணும் போதெல்லாம் அடி, இறக்கம் இல்லாம அடிப்பானுங்க. ஆனா வேலை வேலைக்கு பிரியாணி வாங்கி கொடுத்துறானுங்க. அப்புறம் கடைசியா ஒரு தடவை நம்ம குட்டி பொங்கி மாவு போறதுக்கு கட்டை இருக்குல்ல, அந்த கட்டையை உடைச்சு அந்த கட்டையை வச்சு அடி அடி அடின்னு நம்ம பசங்களை அடிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சரக்குத்தி கொடுத்து, டேய் இனிமே நீ ஏன் கேங்கடா, காலேஜ்ல யாராவது உன்ட்ட பிரச்சனை பண்ணா குட்டியோட பையன்னு சொல்லு, எவனும் உன் பக்கத்துல வரமாட்டாங்க சரியா போ அப்படின்னு சொல்லி அடிச்சது மட்டும் இல்லாம, இனி ஏன் பையன்டா நீங்கன்னு வேற சொல்லி அனுப்புறாரு. ஏன்னா போலீஸ் கேஸ்ன்னு போயிடக்கூடாது இல்லையா, அந்த மாதிரி யோசிக்கிறாரு என்னன்னு தெரியல. இல்ல அடிக்கிறவங்க எல்லாம் ஏதோ ஒரு பாலிசியா வச்சிருப்பாங்களோ, இந்த மாதிரி அடிச்சு முடிச்சு விட்டு அப்புறம் நீ ஏன் பையன் அப்படின்னு சொல்லி தெரியுது. ஆனாலும் இதுல தலை நிறைய முடி வச்சுக்கிட்டு ஹீரோ சித்தோட ஒருத்தன் தெரியும், அவன் தான்
திருப்பி அடிச்சானும் திருப்பி அடிச்சானும்னே புலம்பிட்டு இருக்கிறான். அவங்கள எதிர்த்து நிக்கிறோம்னா நமக்கு லோக்கல் ரவுடிஸோட சப்போர்ட் வேணும் அப்படின்னு யோசிக்கிறானுங்க பசங்க. லோக்கல் ரவுடிஸுக்கு எங்க போறது? ரவுடிஸ் எல்லாம் மேஜர்லி எங்க பாக்கலாம்? ஒயின் ஷாப்ல சரக்கடிக்கும் போது பாக்கலாம். அதனால ஒயின் ஷாப்புக்கு போலாமே முடிவு பண்ணி ஒயின் ஷாப்புக்கு போவாங்க. அங்கெல்லாம் கேங்கா இருக்கக்கூடிய பசங்க, கெத்தா இருக்கக்கூடிய பசங்க, அவங்க எல்லாம் போய் அப்ரோச் பண்றது, அவங்கள நம்ம டேபிள உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறது, நல்லா சாப்பிட்டு விட்டு பில்ல பே பண்ணாம அவங்க எந்திரிச்சு போயிடுவானுங்க. இவங்களுதான் செலவு. அப்புறம் இன்னொருத்தர பாப்பாங்க, ஆள் நல்லா ஜெய்சாண்டிக்கா இருப்பாப்ல, சரி பெரிய ரவுடியா இருப்பார்கள் சொல்லிட்டு பக்கத்துல உட்கார வச்சு சரக்கு ஊத்தி கொடுத்தா அவர் அழுது சொந்த கதை சோக கதையெல்லாம் சொல்லிட்டு போறாரு. அடுத்து அந்த ஒயின் ஷாப்போட ஓனர் கத்து காட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பாரு. சரி ஓனர் கிட்ட போய் நம்ம அப்ரோச் பண்ணலாம்னு நினைச்சிட்டு ஓனர் கிட்ட பழகணும்னு பார்த்தா ஓனர் கூட இருக்கிறவங்க நெருங்க விட மாட்டேங்கிறாங்க. டெய்லி வந்து வந்து எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நெருங்க முடியல. இந்த மாதிரி ஒரு சூழல தான் ஒயின் ஷாப்ல நல்லா பீர் அடிச்சுட்டு அங்கேயே பாத்ரூம் போயிட்டு வரேன்னு பாத்ரூமுக்கு போவாங்க. அந்த மூணு பேர்ல, காலேஜ் பசங்க மூணு பேர்ல, ஒருத்தன் மூக்குத்தியன், இன்னொருத்தன் கூந்தல, இன்னொருத்தன் தான் காலேஜ் பையன் மாதிரி அடக்கமா இருப்பான். அந்த அடக்கமான பையன் தான் உச்சா போய்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல இருந்து ஒரு குரல், ஏன்னா அவன் சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருப்பான், லைட்டர் இருக்கா அப்படின்னு பக்கத்துல இருந்து குரல். தெரியல பிஸியா இருக்கிறேன்ட்டு அப்படின்னு வாங்க இந்த பையன். அப்போ பக்கத்துல இருந்து நம்ம ஹீரோட என்ட்ரி, ஃபைசல் அப்படி ஒரு என்ட்ரியை கொடுத்து அழகா அந்த பயலோட சிகரெட்ல இருந்து இவரோட சிகரெட்டை வச்சு அப்படி பத்த வைப்பார். இன்ட்ரோ படு பயங்கரமா இருக்கும். பக்கத்துல இருக்கிற கியூல எல்லாம் பெருசா கியூல நிப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ நிக்கிற அந்த கியூல கியூன்னு ஒண்ணு நிற்காது. இவருக்கு பின்னாடி ஒரு பயம் நிக்க மாட்டான், எல்லாருக்கும் பயம். ஆனா இது நம்ம பயலுக்கு தெரியாதுல்ல, அடக்கம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்குது? சரி யாரோ ஒரு நகைக்கடை விளம்பரத்துக்கு நடிக்க வந்த நடிகர் போல, துணை நடிகர் போல அப்படியே வந்து சரக்கடிச்சிட்டு இருக்காப்ல நினைச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு டேபிள்ல போய் உட்காரன்னு பார்த்தா ஆல்ரெடி இது புக்குடு, அந்த பக்கம் உட்காருங்கடான்னு பசங்களை விரட்டி விடுறாரு சர்வேயர். ஆனா அதே டேபிள்ல நம்ம ஹீரோ வந்து உட்காரும் போது எப்படி இவனையும் விரட்டி விடுவான் பாரு அப்படின்னு பசங்க ஆர்வமா இருப்பாங்க. ஆனா சர்வேயர் கேக்குறதெல்லாம் வந்து சர்வ் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கிறார். யாரா இருக்கும்னு பசங்க ஆவலா பாத்துக்கிட்டு இருந்தா அந்த ஒயின் ஷாப் ஓனரை டார்கெட் பண்ணாங்க இல்ல, அவரை எப்படியாவது தம் பக்கம் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கணும்னு நினைச்சாங்க இல்ல, ஆனாலும் நெருங்க முடியல. அந்த ஓனரே பம்மிக்கிட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட, அண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா, பசங்க நல்லா உங்களை கவனிக்கிறாங்க இல்லண்ணா, ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்கண்ணா அப்படின்னு பேசிட்டு போவாப்ல. இதுலயே தெரிய வேண்டாம் உண்மையான ரவுடி யாருன்ட்டு. பசங்களுக்கும் இவர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணும்னு ஒரு எண்ணம். சரிடா டேய், பாத்ரூம்ல லைட்டர் கேட்டார்ல, அப்போ நீ அவரும் பாத்துருப்பீங்கல்ல, அதை வச்சு நம்ம ஃப்ரெண்ட் ஆயிடலாம், போ போய் பேசு போய் பேசுன்னா ஹீரோ பின்னாடி வரைக்கும் கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு அடக்கம் போயிட்டான். சார் லைட்டர் அப்படின்னு கேட்டதும் அண்ணா லைட்டர் அப்படின்னு கேட்டதும் லைட்டர் எடுத்து நீட்டிட்டாரு. ஆளா பாக்கல, லைட்டரை வாங்கிட்டு டே என்னடா பண்றது, லைட்டரை கொடுத்துட்டாரு பேச்சு கொடுக்க முடியாதா அப்படின்னு திரும்பி பார்த்துட்டு பேசிட்டு இருப்பேன். அதுக்குள்ள நம்ம ஹீரோ திரும்பி பார்த்துட்டு, டே பாத்ரூம்ல லைட்டர் வாங்கணும்ல, வா 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 உக்கார் 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 அப்படின் போது என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் அறிமுகப்படுத்த அவங்களையும் கூப்பிடுனு எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சிருவாங்க. உட்கார வச்சுட்டு என்னடா சியர்ஸ்ரா அப்படின்னு சொல்லும் போது அவங்க கிளாஸ்ல சரக்கு கம்மியா இருக்கும், சர்வரை கூப்பிடுவாப்ல எல்லாருக்கும் சர்வ் பண்ணுப்பான்னு சொல்றதுக்கு. அப்படி கூப்பிடுறதுக்கு டேபிளுக்கு தட்டி எதிரி பாருங்க, எங்க எவனோ அடிக்க வேண்டாம் நினைச்சுட்டு சுத்தி இருந்த ரவுடி பாய்ஸ் நம்ம ஹீரோட பாய்ஸ் எல்லாம் ரவுண்டு கட்டிடுவாங்க. யாரு 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 யார அவன அப்படின்னு ரவுண்டு கட்டிடுவாங்க. ஒரு செகண்ட்ல அலறி போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தா ஏ சும்மா சப்ளையர் எங்கன்னு கேட்டேன், அதுக்குள்ள ஏப்பா உட்காருங்கப்பா உட்காருப்பான்னு உட்கார வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் பசங்களுக்கு தெரியும் எப்பா எவ்வளவு பெரிய கூட்டம், எவ்வளவு பெரிய ஆளுன்னு பயப்படுவாங்க. அப்புறம் எல்லாருக்கும் சரக்கு ஊத்தி கொடுத்து வேண்டிய வசதி எல்லாம் செஞ்சு கொடுத்து நல்லா சாப்பிட்டு சரி ஓகே நாளைக்கு பாக்கலாம் அப்படின்னு கிளம்பிடுறாப்ல. நம்ம ஹீரோ பேரு ரங்கா. சரி பார்ல இருந்து ஹாஸ்டலுக்கு போலாமேனு போய்கிட்டு இருந்தா குட்டி வண்டியில வந்து நிப்பான். ஏ ஏறுங்கடா நான் லிப்ட் கொடுக்குறேன், ஏ பயப்படாதீங்கடா ஏறுங்கடான்னு இவங்கள ஓட்டிட்டு ஏத்திட்டு கொண்டு போய் இறக்கி விட்டு போறாப்ல. தன்னை கண்டா இவங்க பயப்படணுங்கிறதுல ரொம்ப குறியா இருக்கிறாப்ல. ஒழுங்கா ஏறுறீங்களா இல்ல அன்னைக்கு ஏத்திட்டு போனாப்ல ஜட்டியோட ஏத்திட்டு போட்டோமான மிரட்டி தான் கொண்டு போய் இறக்கி விட்டு போயிருப்பாரு. இவங்கள இன்னும் அது வெறுப்பேத்துறாப்ல இருக்கும். சரி அடுத்த நாளும் போய் நம்ம ஹீரோவை பாக்கணுமேனு ஒயின் ஷாப்புக்கு போய் அவர் கூடயே டேபிள உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. கூட இருக்கிற தன்னோட ரவுடி பாய்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ ரங்கா இவர்களுக்கு அறிமுகப்படுத்தி விடுறாரு. அப்புறம் ஒவ்வொருத்தரும் அவனோட டூல் எல்லாம் எடுத்து காட்டுவானுங்க. தீ கடப்பாற வித்தியாச வித்தியாசம் ஐட்டத்தெல்லாம் அவன் ஒளி வச்சிருப்பான், அதையெல்லாம் ஷோகேஸ் காட்டிட்டு இருப்பாங்க. அண்ணா எப்படி இவ்வளவு பெரிய ரவுடி ஆனாப்லன்னு பசங்க பிளாஷ்பேக் ஸ்டோரி கேட்க பிளாஷ்பேக் ஸ்டோரிய சொல்லுவாங்க. பிளாஷ்பேக் ஸ்டோரியில இவருக்கு ஏதோ கொஞ்சம் காசு இருக்கும், அந்த காசை எங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஊருக்கு வெளியில ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப தூரத்துல போய் இடம் வாங்கி கொடுத்து ஏமாத்திட்டானுங்க போல. கூட பிறந்த அண்ணனும் சொத்து விஷயத்துல கொஞ்சம் கராரா இருக்கிறான், ஏமாத்துறான். ஜூஸ் கடை வச்சு பழக்கலாம்னு பார்த்தா கடையில ரவுடிஸ் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ரவுடிஸை அரட்டி விரட்டி அரட்டி விரட்டி விடுவாரு. சோடா திறக்கிற அந்த ஓபனர் இருக்கும்ல, அதுலயே லைட்டா கத்தி மாதிரி ஒண்ணு இருக்கும், அதை வச்சு சும்மா கிழிச்செடுப்பாப்ல. அதையெல்லாம் பார்த்த ரெட்டிங்கிற ஒரு ரவுடி தான் கேங்களை இவனை சேர்த்துக்கிறார். அப்படி சேர்ந்த பிறகு ரெட்டிக்காக நம்ம ரங்கா ஏகப்பட்ட வேலைகளை செய்யறாரு, ஏகப்பட்ட பேரை புலந்தெடுக்கிறார். 49 பேர் இருந்தாலும் அசால்ட்டா ஒத்தால போய் ரவுண்டு கட்டுவாப்ல. இதுலயே நல்ல நேம் ஆயி போச்சு, மார்க்கெட்ல எல்லாருக்கும் இவர் பேரு அத்துப்படியா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சரி நாம தனியாவே ஒரு கேங்க ஃபார்ம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டு ரெட்டி கிட்ட இருந்து வெளியில வந்து ரெட்டியோட ஆசீர்வாதத்தோட வெளியில வந்து தனியா கேங்க ஆரம்பிச்சு இப்படி வளர்ந்து நிக்கிறதா அந்த கதை எல்லாம் சொல்லுவாப்ல. அப்புறம் எங்கேயோ ஒரு அட்டு இடத்துல இடம் வாங்கி போட்டாங்க ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, பார்த்தா
அந்த இடத்துல தான் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஒன்று வந்துச்சா. அப்படி வந்ததும் லேண்டோட வேல்யூ பல மடங்கு ஏறி போச்சு போல. மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆயிட்டாப்ல நம்ம ஹீரோ அண்ணங்காரன். ஆஹா, தம்பிக்கு ஒரு பெரிய லேண்டு, அந்த லேண்டு நல்ல வேல்யூ போகுது, அதை ஏமாத்தி நம்ம ஹீரோ கிட்ட இருந்து புடுங்கலாமேன்னு அண்ணன் முயற்சி பண்றான். இதுல காண்டார நம்ம ஹீரோ அண்ணனையே அடிச்சு வீட்டுல கிச்சன் ஏரியா பக்கம் புதைச்சி வச்சிட்டாப்லையாம் பாடிய, அண்ணனோட பாடிய. அம்மாவோ இந்த ரவுடித்தனத்தை விடுற வரைக்கும் என் கூட பேசாதரான சண்டை போட்டு போயிட்டாங்க. அம்மா மேல இவனும் சத்தியம் பண்ணிருப்பாப்ல, இனிமே நான் யாரையும் அடிக்க மாட்டேன்னு. அதனாலதான் யாரையும் அடிக்காம அமைதியா இருக்கிற. இதுவரைக்கும் நடந்த அத்தனை சண்டையிலுமே எங்கேயுமே இந்த மனுஷன் சண்டை போட்டு நம்ம பாத்துக்க மாட்டோம். கூட இருக்கிற அடியாட்கள் தான் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இவர் அவன் அடி இவன் அடி அப்படின்னு மட்டும் பூச்சானி கட்டிட்டே இருப்பாப்ல. அடிக்கடி இந்த பிரைவேட் ஹாஸ்டலுக்கு வந்து போய்கிட்டு இருக்கும் போது கிளர்க் ஒரு தடவை, என்ன அடிக்கடி வந்துட்டு இருக்கீங்க, இதென்ன சத்திரமா அப்படின்னு கேட்டுருவாரு. கிளர்க் அடிச்சு போட்டுருவாங்க. இருந்தாலும் கேட்டது அவமானமா போயிடுச்சு இல்லையா. ஆல்ரெடி சரக்குல கிடக்குறாங்க பசங்க, அவங்க மூணு பேரும் அப்படியே அழகா வண்டியில தூக்கி கொண்டு போய் நம்ம ஹீரோக்கு சொந்தமான ஒரு வீட்லயே தங்க வைக்கிறாங்க. காலையில முழிச்சு பார்த்ததும் நம்ம ஹீரோ போனை போட்டு, என்னடா வீடு பிடிச்சிருக்கா, போய் ஃபிரிட்ஜ் ஓபன் பண்ணலாம்னு சொல்லி ஃபிரிட்ஜ் ஓபன் பண்ணா ஃபிரிட்ஜ் நிறைய சரக்கு பீர் தான். அந்த பக்கம் மிச்சர் பாக்கெட்டு, இந்த பக்கம் கபோர்டு ஓபன் பண்ணா சிகரெட்டு நூத்து கணக்குல பாக்கெட்டு. ஹாப்பியா இருக்கடா அப்படின்னு சொன்னதும் பசங்களும் ரொம்ப தேங்க்ஸ்னா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம என்ஜாய் பண்றானுங்க. இது பார்த்தாதான ஒரு புல்லட் வண்டி வேற, தான் பழைய வண்டியை பசங்களுக்கு கொடுத்துருப்பாரு. அந்த வண்டியிலயே அங்க இருந்து அவங்க மேப் போட்டு காலேஜுக்கு போவாங்க. காலேஜுக்கு போனா நம்ம குட்டி வண்டி நல்லா இருக்கே, ஒரு நிமிஷம் கூடன்னு சொல்லிட்டு ரவுண்ட் அடிக்கிறாப்ல வண்டியை வெளியே கொண்டு வச்சுட்டு சீனியர்ஸ் தான் புல்லட்ல வருவாங்க, நீங்களா வரக்கூடாது என்ன அப்படின்னு மிரட்டுறாரு. குட்டியோட அராஜகம் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே இருக்குது. இவனை நம்ம அண்ணன் கிட்ட போட்டு விடணுமே முடிவு பண்றாங்க. மறுபடியும் பார்ல சரக்கடிச்சிட்டு இருக்கும் போது நம்ம அடக்கம் பாத்ரூம் பக்கம் போறதுக்காக எந்திரிப்பான். அப்போ தெரியாதனமா ஒரு பைய இடிச்சிருவாங்க. இடிச்சதுக்கே அவன் மேல கிளாஸ் எடுத்து அடிப்பாரு நம்ம ஹீரோ. யாராவது யாராவது என் பையனை இடிச்சதுன்னு கேட்டு பெரிய ரணகலை பண்ணிடுவாங்க. தெரியாதனமா ஒருத்தன் இடிச்சதுக்கே இவ்வளவா, அவ்வளவு பாசக்காரரா இருக்கிறாரு நம்ம ஹீரோ. இதாண்டா சான்ஸ், பிட்ட போட்டுடலாமேன்னு ஃப்ளோல, சே உங்களை ஏற்கனவே முன்னாடியே நான் பார்த்துருக்கணும், உங்களை லேட்டா பார்த்தது தப்பா போச்சு, முன்னாடியே பார்த்துருந்தா எங்க காலேஜ் சீனியரு என்ன அடிச்சிருப்பாங்களா, அதுவும் ஜட்டியோட மூணு நாள் வச்சு தினம் தினம் எங்களை அடிச்சாங்க, அதெல்லாம் நடந்திருக்குமா, சே உங்களை மாதிரி ஒரு அண்ணன் இல்லாம போயிட்டாங்களே அப்படிங்கிறாப்ல சீனை போட்டதும் ஹீரோக்கு வரும் பாருங்க கோவம். டேய் டேய் பசங்களா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, இப்பயே போறோம், அந்த சீனியர்ஸ் ஒரு வழி பண்றோம்னு சொல்லிட்டு எந்திரிப்பாரு. அப்ப நம்ம அடக்கம் அமைதி அப்படிங்கிறான். எல்லா பேரும் திரும்பி பாக்குறாங்க, இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு காலேஜ்ல எல்லாருக்கும் முன்னாடி அவங்களை அடிக்கணுங்கிறாங்க. இதுவும் நல்ல ஐடியாவா இருக்கு, நாளைக்கே பாத்துக்கலாம் சொல்லிடுறாரு நம்ம ஹீரோ. அடுத்த நாள் காலையில பசங்க ஆல்ரெடி போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பசங்க காலேஜுக்கு வெளியில காம்பவுண்டுக்கு வெளியில ஒரு கடையில. அடுத்து நம்ம ஹீரோ சொன்னபடி வராரு அங்க. பெரிய படையோட வருவார்னு பார்த்தா ஜஸ்ட் ரெண்டே பேர் தான் வர்றாங்க. என்ன ரெண்டு பேர் மட்டும் வர்றீங்க, அவங்க சண்டைக்கு 30-40 பேர் வருவானுங்க சீனியர்ஸ், அவமானமா போயிடும் ஆளுங்கன்னு கேட்டாடே, இவங்களுக்கு இது போறண்டா வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அங்க வந்திருக்கிற இவங்க ரெண்டு பேரு பிளஸ் ஒரு வயசான தாத்தா, இவங்க கூட வேலை பார்த்துட்டு இருப்பாப்ல, பேச்சு வராது பாவம், டிரைவர் மாதிரி இருப்பாரு. அந்த தாத்தா இன்னும் ரெண்டு பேரு சும்மா அந்த கடையில உட்காந்து டீ சாப்பிடறாப்ல சாப்பிட்டு இருப்பாங்க. அஞ்சு பேர் தான் டோட்டலா வந்திருக்குது. அந்த சீனியர் பசங்க வருவானுங்க, போனை போட்டு வெறுப்பேத்தணும் சொல்லிட்டு இவர் சொல்லிருப்பாப்ல நம்ம ஹீரோ. உடனே போனை போட்டு டேய் ஆம்பளை இருந்தா வாடா, கேட்டுக்கு வெளியில இருக்கண்டா, வாடா பாக்கலாம் அப்படின்னு வெறுப்பேத்த அவங்களும் ஆலமிச்சு விட்டுட்டு பின்னாடியே அவர் வருவாரு குட்டி. முன்னாடி வந்த சீனியர்ஸ் எல்லாமே அப்படியே நம்ம பசங்களை அடிக்க வருவாங்க. குறிப்பா சொல்லணும்னா நம்ம குட்டி பலாறுனு அடக்கத்தை அரைஞ்சிருவான். அடி வாங்கினா அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோக்கு வரும் பாருங்க கோவம். ஆனா அம்மாக்கு சத்தியம் பண்ணிருக்கிறாரு, அடிக்க மாட்டாரு, தான் படையை ஏவி விடுறாரு. ரெண்டு ஹிந்தி பசங்க இருக்காங்க இவர்கிட்ட அடியாட்கள்ல, அந்த ரெண்டு ஹிந்தி பசங்களும் சும்மா சொல்லு 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 அடிப்பாங்க, சீனியர்ஸா பொழக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ கூடயே கையை ஒத்த வரப்பா, கையை களத்துல இறங்கி பல பேரை பந்தாடுறாரு. ஒவ்வொருத்தரும் அடிக்கிற அடியும் சும்மா தாறு மாறா இருக்கு. அதே சமயம் பசங்க தாங்கிறதுனால கத்தியெல்லாம் எடுக்கல, டூல்ஸ் எல்லாம் எடுக்கல, ஒன்லி அடிதான். அடிக்கிறதுக்கே எல்லாரும் மொது மொதன்னு விழுந்துகிட்டே இருப்பாங்க. இன்னும் சில பேர் வருவாங்க, அவங்களே அடிப்பாங்க. இன்னும் சில பேர் வருவாங்க, அவங்களே எப்பரா சமாளிக்க போறோம், ஆல்ரெடி எல்லாரும் பிஸியா இருக்காங்கன்னு பார்த்தா நம்ம தாத்தா டிரைவர் களத்துல இறங்கி 60 சீனியர் சிட்டிசனு, ஆனா கராத்தே கும்பு எல்லாம் வேற லெவல்ல காட்டுறாரு, குழந்தை எடுக்கிறாரு. இவர் மட்டுமே ஒரு 10 அடிச்சு போட்டு போற போல. அந்த பக்கம் எல்லாரும் நம்ம கையை அப்படி மேல எகிரி குதிச்சு அப்படியே அமுக்கிருப்பாங்க. டே கை எந்திரா தூக்கி வீசுறா எல்லாரையும் நம்ம ஹீரோ சொன்னதும் ஒத்தாளா எல்லாரையும் தூக்கி வீசுறாரு. படுபயங்க தான் நடக்கும். கடைசியா நம்ம குட்டி வந்து அடிக்கிற கோடியாருவான் இல்லையா, அந்த வயலை பிடிச்சு தர 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 தரதான் இழுத்துட்டு வருவாரு நம்ம ஹீரோ. வெளியிலயே ஒரு 10 அடிச்சதும் அதுலயே அவனுக்கு மயக்கம் வந்துடும். பசங்க முன்னாடி இப்படி கொண்டு ஒரு நிப்பாட்டினதும் சுத்துன சுத்துல அவனுக்கு வாந்தி வந்து வா வான்னு வாந்தி எடுக்கிறான். எல்லாரும் முன்னாடியும் போது எங்களை மன்னிச்சிருக்கன்னு சீனியர்ஸ் அந்த குட்டிங்கிற உட்பட எல்லாரும் நம்ம பசங்கிட்ட மன்னிப்பு கேட்க பசங்களுக்கு கெத்த ஆயிடுதுங்க. அங்க வச்சே நம்ம ஹீரோ, இது என் பசங்க, இனிமே எங்க பசங்க கூட ஏதாவது வச்சுக்கிட்டீங்க அவ்வளவுதான்வாரு ஃபர்ஸ்ட் மலையாளத்துல. அதுக்கப்புறம் காலேஜ்னா எல்லா லாங்குவேஜ் ஆர்டல் இருப்பாங்களா, ஒரு நிமிஷம் கூட்டம் கலைய போது அங்க நிப்பாட்டி எல்லாருக்கிட்டையும் இதே மேட்டர கனடால சொல்லுவாரு. அதுக்கப்புறம் கூட்டம் கலைய போகும், அவன் மறுபடியும் நிப்பாட்டி எல்லாத்தையும் ஹிந்தியில சொல்ல போவார், என்ன போதும்னே பேசுனது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னே அப்படின்னு சொல்லி கையை தான் ஹீரோவை கூட்டிட்டு போவார். அப்புறம் எல்லாருக்கும்
ஹாப்பி ஹோலி அப்படின்னு வாழ்த்துக்கள் சொல்லுவாரு நம்ம ஹீரோ. அப்புறம் தான் இடைவேளை இன்டர்வல்னு இன்டர்வல போடுறானுங்க. முழுக்க முழுக்க காமெடி. காமெடிக்கு பஞ்சம் இல்லாம இடைவேளை என்னடா பிரச்சனை வந்துச்சு, பிரச்சனை முடிஞ்சு போச்சு, இனிமே குட்டி பஞ்சாயத்துக்கு வரப்போறது இல்ல, பசங்களும் சேஃப், இதுக்கப்புறம் கதை எங்கடா நகரப்போகுது அப்படின்னு நமக்கு ஒரு டவுட்டா இருந்துச்சு. ஆனா இதுக்கப்புறம் தான் கதை இன்னும் கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. ஏன் உங்ககிட்ட துப்பாக்கி எல்லாம் இல்லையான்னு பசங்க ஊடால டவுட் கேட்டிருப்பாங்க. அதுக்காகவே நம்ம கிட்ட துப்பாக்கி இருக்கே, டே கை காட்டுறான்னு சொல்லிட்டு துப்பாக்கியை கொடுப்பாரு. ஆனா ரொம்ப நாள் ஆச்சா, ஸ்டக்காக இருக்கும், சரியா வேலை செய்யாது. டேய் நல்லா இருக்கி அட்ரா அப்படின்னு சொல்லி இருக்கி அடிச்சா டம்மு 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 டம்னு சுட ஆரம்பிக்கும். என்ன கண்ட்ரோல் பண்ண முடியலன்னே ஆட்டோமேட்டிக்கா சுடுதுன்னு என்னவா. ஆறு தோட்டா இருக்குமா, ஆறும் தரையில தட்டு தட்டுன்னு இறங்கும். ஒவ்வொரு சுடும் போதும் நம்ம பசங்க எல்லாம் எகிரி எதி குறிப்பானுங்க பயந்துகிட்டு. அப்புறம் பார்த்தா ஏதோ ஒரு மால்ல ஒரு பஞ்சாயத்து சண்டைக்காக நம்ம ஆட்கள் வந்திருப்பாங்க. ஹீரோ, கையு, கூட அந்த ரெண்டு ஹிந்திக்காரங்க, தாத்தா, இவ்வளவுதான். நம்ம பசங்க ஒரு மூணு பேர் வந்திருப்பாங்க. மால் மேட்டல சண்டை வரும்னு பார்த்தா இல்ல சமாதானமா முடிஞ்சு போச்சுன்னு கையை சோகமா சொல்லுவார். எல்லாம் சமாதானம் முடிஞ்சு போச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு வண்டி எடுக்க போற சமயம் பார்த்தா நூத்து கணக்குல ரெட்டியோட ஆட்களை இறக்கி விடுறாங்க. எஸ், தொழில் சொல்லி கொடுத்த ரெட்டியே சிஷியனோட வளர்ச்சியை பிடிக்காம ஹீரோட வளர்ச்சி பிடிக்காம ஆட்களை இறக்கி விடுறாரு. எல்லாரும் அடிக்கிறதுக்காக விரட்டி வருவானுங்க. ஹிந்தி பசங்க ரெண்டு பேரு பயங்கரமா அடிச்சு சமாளிக்கிறானுங்க. கையை சமாளிக்கிறாரு, தாத்தா சமாளிக்கிறாரு, இவங்க மூணு பேர் வண்டியில உட்கார்ந்து இருப்பாங்க. நம்ம ஹீரோ தான் யாரு கூட சண்டை போட மாட்டாரு. அதனால என்ன பண்றாரு, வண்டி எடுத்துட்டு வண்டியிலேயே நாலு பேர் அடிச்சு விட்டு அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்துல வண்டியிலேயே எகிரி குதிச்சு கத்தியால பசங்களை குத்த வரும்போது இவர் கையை விட்டு கத்தியை பிடிச்சு பசங்களை காப்பாத்துவார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆளா வண்டியில ஏத்திப்பார். ரெண்டு ஹிந்திக்கார பசங்கள ஒருத்தர் ஏறிடுவான், இன்னொருத்தன் அப்படி பக்கத்துல ஓடியாரும் போது ரவுண்டு கட்டி பிடிச்சிடறானுங்க. வண்டி இவர் எடுத்துட்டு போயிடுறாரு, ஜஸ்ட் மிஸ் ஆவன். சே 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 விட்டுட்டு வந்துட்டமே அப்படின்னு வருத்தப்பட்டுட்டே வண்டியிலனா போயிட்டே இருக்கிறாப்ல. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது கூட இருக்கிற அந்த ஹிந்தி பையன், அவங்க ஜோடி தானே, தான் கூட இருந்தவனை விட்டுட்டு வர மனசு இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கிற வண்டியில இருந்து எகிரி குதிச்சு அவனை காப்பாத்துறதுக்காக போவார். அதை பார்த்ததும் ரெண்டு பேரையும் விட்டு வந்தா நல்லா இருக்கான்னு சொல்லி விட்டு நம்மளால யூ-டர்ன் பண்ணி வண்டியில இவங்கள நோக்கி வருவாப்ல. வரும்போதே அந்த எகிரி குதிச்சான்ல அந்த ஹிந்தி பையனை பார்த்து ஏண்டா இப்படி அப்படிங்கிறாப்ல செய்ய பண்ணிட்டு உள்ள போய் வண்டியை வச்சு அவங்க எல்லாரும் ஏற்றி தள்ளிட்டு அந்த ரெண்டு ஹிந்தி பசங்களை மறுபடியும் வண்டியில ஏத்தி காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுறாரு. ஆனா பசங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்தது அந்த இடத்துல. அப்புறம் என்ன, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். கைக்கு முதுகுல ஒரு பெரிய கோடா போட்டுருவாங்க கத்தியில, 33 தையலாம். இது அவர் முதுகுல விழுகிற 14th வெட்டம். அதெல்லாம் கணக்கு பண்ணி வச்சிருக்காங்க, ரெக்கார்டா, இவ்வளவு பெரிய தையல் நான் இந்த வாழ்நாளே நான் வாங்கினது இல்லைன்னு அதெல்லாம் சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறாங்க. கை கட்டு கால் கட்டு எல்லா கட்டையும் போட்டுட்டு பசங்களையும் அவங்க தங்குற அந்த வீட்டுல இறக்கி விட்டுட்டு இவங்க கிளம்பி போறாங்க. ஆனா பசங்களுக்கோ பயம், மரணத்தை பார்த்தாப்ல ஒரு செகண்ட் பயந்து போயிடுறாங்க. இனிமே படிக்கணும் வைக்கணும், 15 வந்து எக்ஸாம் வேற வரப்போகுது. அதே சூழல்ல இவன் படிக்கிற அந்த காலேஜோட டைரக்டர் பசங்களை வர சொல்லி இவர்கிட்ட லைசன்ஸ் துப்பாக்கி இருக்கான், அதை காட்டுறாரு. காட்டிட்டு பாருங்கடா, எந்த ரவுடிக்கு நான் பயப்பட மாட்டேன், அந்த ரவுடிஸ் கூட சேர்ந்து ஏதோ செட்டப் பண்ணிட்டு இருக்கீங்களா, அப்பா அம்மாக்கு போன போடுங்கடான்னு அவங்க எல்லாரோட அப்பா அம்மா கிட்டையும் இங்கிலீஷ்ல பேசுவார். இந்த மாதிரி உங்க பசங்க ரவுடிஸோட சேர்ந்து ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கிறானீங்க, ஒழுங்கா இருக்க சொல்லுங்க, இல்லைன்னா டிசி கொடுத்து அனுப்பிச்சிருவோம் எல்லாம் பேசிட்டு இருக்காரு இங்கிலீஷ்ல. ஆனா இவங்க மூணு பேரோட அப்பா அம்மாவுக்கும் மலையாளம் மட்டும்தான் தெரியும், இங்கிலீஷ் தெரியாது. அதை சாக்கா வச்சு இவங்க ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல அப்படியா இப்படியான்னு ஏதோ கதை சொல்லி பெத்தவங்களை ஏமாத்திடுறாங்க. டேரக்டரையும் ஏமாத்தினாப்புல இவங்களுக்கு நினப்பு. ஆனா டேரக்டருக்கும் மலையாளம் தெரியும், மலையாளி தான் அவர் மலையாளத்துல பேசிட்டு இங்க பாரு, நெக்ஸ்ட் டைம் ஏதாவது தப்பு பண்ணீங்க உங்க வீட்டுக்கு மலையாளத்துல இந்த மேட்டர் எல்லாம் பேச வேண்டி இருக்கும், கேர்ஃபுல், எக்ஸாம்ல ஃபெயிலா போனீங்க அவ்வளவுதான் பாத்துக்கன்னு மிரட்டி அனுப்பிச்சுடுற. இவங்களுக்கு அதுக்கப்புறம் ரொம்ப பயமாகுது, இனிமே படிக்கணும் படிக்கணும் நினைச்சுட்டு தான் வண்டி ஓடிட்டு வருவாங்க. இவங்க வீட்டுக்கு போற வழி முழுக்க அப்படியே பார்த்தா பெரிய பெரிய லைட்டா போட்டுருக்குது. என்ன வீடு வரைக்கும் லைட்டா போட்டிருக்கேன்னு பார்த்தா அங்க கிட்டத்தட்ட ஒரு 500 மேற்பட்ட ரவுடிஸ். என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட பிறந்த நாள் போல. கேக் எல்லாம் எடுத்து வந்திருக்காங்க, ஸ்விம்மிங் பூல என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, ஒரு லாரியை கொண்டு வந்து அதுல தண்ணி நிரப்பி அதுல ஆட்டம் ஆட்டம் பாட்டம் படு பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. சோ அன்னைக்கு அவங்களால படிக்க முடியல, ஃபுல்லா பார்ட்டிலேயே ஓடி போச்சு. வீடு முழுக்க ரவுடிஸ் சரக்கடிச்சிட்டு பட்டையா கிடப்பானுங்க. காலையில இவங்க எந்திரிச்சு போனோம், ஆனா ராத்திரி ஃபுல்லா அப்படியே முழிச்சிருந்து ஆட்டம் பாட்டம் இருக்கிறதுனால காலேஜ்ல தூங்கிறது பகல்ல தூங்குறது இந்த மாதிரி பிரச்சனை பசங்களுக்கு இருக்குது. சரி அடுத்த நாள் நல்லா படிக்கணுமே நினைச்சிங்க வந்தா ஒண்ணுக்கு ரெண்டு ஆன்டிஸ் ரெடி பண்ணி பசங்களோட விட்டுட்டு ஓடி பிடிச்சிடலானுங்கன்ட்டு கரவ சாத்திராரு நம்ம ஹீரோ. இவங்களுக்கும் ஐயோ அப்படின்னு எலியும் புனையும் ஒன்னாப்ல ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் சரி ஏதாவது விளையாடுவோம், படத்தோட பேரை சைகையில நான் செஞ்சு காட்டுவேன், அதை இருக்கிற ஆளு கரெக்டா கண்டுபிடிக்கணும், இந்த மாதிரி கேம் விளையாடுவோன்னு நம்ம ஹீரோவை கூல் பண்றதுக்காக கேம் விளையாடுவாங்க. ஹீரோவும் நம்ம அடக்கமும் ஒரு டீம், மீதி ரெண்டு பேரை இன்னொரு டீம்னு வச்சுட்டு செய்யை செஞ்சு காமிக்கணும், வாயை திறக்காம டீம் ஆட்கள் அதை கண்டுபிடிக்கணும். இப்படி அவங்க விளையாண்டுட்டு இருப்பாங்க, கூடவே அந்த ஆண்டிஸும் அங்கே தான் இருக்குங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு படத்தை சரியா காமிக்க தெரியாது, ஒரு பெரிய கத்தி ஒரு சின்ன கத்தி சாக்கடையில் மூழ்கி எழுந்திரிச்சு போறாப்புல ஏதோ செய்ய கட்டுறாரு, என்ன படம்னு கூட இருக்கிற அந்த அடக்கத்துக்கு சரியா தெரிய வரல. ஆனா நமக்கு ஒன்று செஞ்சு காமிக்கிறோம், இதை சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு கோபம், பயங்கரமான கோபம் வரும், கடிச்சு குதிருவாரு. இன்னொரு தடவை சொல்லலை குத்திரி வேணாலாம் மிரட்டுவாரு. இதுல அடக்க ரொம்ப பயந்து போயிருப்பான். அப்புறம் ஒரு வழியா கரெக்டான ஆன்சரா பக்கத்துல இருக்கிற ஆண்டி கண்டுபிடிச்சிடும், ஜஸ்ட் மிஸ் ஆகி போச்சு. அப்புறம் கூட்டமெல்லாம் கலந்து போயிடுது, அடுத்த நாள் பார்க்கலாமேன்ட்டு. அப்பதான்
என்னன்னா, கிச்சன் பக்கத்துல மூடியே இருக்கும் ஒரு ஸ்கிரீன் மாதிரி ஏதோ போட்டு கீழே மேட்டை போட்டு அந்த மேட்டை டவுட்ல நம்ம அடக்கம் ஓபன் பண்ணுவான். ஓபன் பண்ணி பார்த்தா 6 அடியில் யாரோ உள்ள புதைச்சு வச்சிருக்கிறாப்ல இருக்கு. சொல்லிருப்பார்ல, கூட பிறந்த அண்ணனையே வெட்டி கிச்சன்ல புதைச்சு வச்சேன்னு. இங்க தாங்க, இந்த வீட்டுல தான். ஐயோ, இங்க ஒரு பொணம் இருக்கடோன்னு 3 பேரும் பயந்து வெளியில ஓடியாந்துருவானுங்க. திருப்பி வீட்டுக்குள்ள போறதுக்கே இவங்களுக்கு பயமா இருக்குது. ஏன்னா அங்க ஒரு பொணம் உள்ள கிடக்குது இல்லையா கிச்சன்ல. கடைசியா ஒரு ஆண்டி மட்டும் சரி பசங்களா பாய்னு சொல்லிட்டு போகும்போது, ப்ளீஸ் எங்களுக்காக இங்கேயே இருங்களேன் கேக்குறேன். பாரு, ஃபுல் பேமெண்ட் கரெக்டா வந்துடணும் அப்படின்னு அந்த அம்மா வேற என்னமோ நினைச்சுக்கிட்டு போகுது. பார்த்தா இவங்க பயந்து போனவங்க துணைக்கு ஒரு அம்மா படுத்து கிடக்கணும்னு பக்கத்துல படுத்து கிடக்குறானுங்க. அதுல 2வது நாளும் போச்சா. அடுத்து என்ன பண்ணணும் தெரியாம இவங்களுக்கு ஒரே குழப்பம். பேசாம ஓப்பனா நம்ம சொல்லிட்டு விளைவிக்கலாம், சொன்னா அதெல்லாம் கேட்டு பாப்பல அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர்கிட்ட போய் மேட்டரை சொல்லலாம் சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி விளைவிக்கிறோம் பேசலாம் நினைச்சா, அன்னைக்குன்னு பார்த்து அந்த 2 ஹிந்தி பசங்க இருக்காங்க இல்ல, அவங்க சொல்லாம கொள்ளாம எஸ்கேப் ஓடி போயிட்டாங்க போல. அவங்கள தூக்கி கொண்டு வந்து அப்படியே கூறு போட்டு வெட்டணும் அப்படிங்கிறாப்புல நம்ம ஹீரோ. அதெல்லாம் பார்த்து இவங்களுக்கு பயமாயி போச்சு. சொன்னது மட்டும் இல்லாம அந்த 2 பசங்களையும் தூக்கி கொண்டு வந்துடுறாங்க. வச்சு கோவத்துல உன்னை வெட்ட போறேன் வைக்க போறேன் குத்த போறேன் எல்லாம் சொல்லுவாரு. ஆனா இங்க வச்சு செய்ய வேண்டாம், பாத்ரூம் பக்கம் தூக்கி கொண்டு போய் செஞ்சிருவோம், இல்லைன்னா இங்க ரத்தக்கரை ஆயிடும், தூக்குங்கடான்னு சொல்லிட்டு பாத்ரூம்க்கு தூக்கிட்டு போறானுங்க. இதையெல்லாம் பார்த்து இந்த 3 பேரும் அங்க இருந்து தெரிச்சு ஓடியாந்துறாங்க வீட்டுக்கு. அடக்க மட்டும்தான் அடுத்து என்னன்னு யோசிக்கிறான். கூட இருக்க 2 பேரும் நாங்க ஊருக்கே போயிடறோம்னு துணிமணியை கட்டுவாங்க. டே, ஊருக்கு போனாலும் வந்து வெட்டினா நடா பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது அவங்க கிட்ட பதில் இல்ல. சரி, நான் ஒரு ஐடியா சொல்றேன். 1 வாரம் மொபைல் ஆஃப் பண்ணி போட்டுட்டு நாம எல்லாம் எங்கேயாவது என் ஃப்ரெண்ட் ஒருத்தவன் ஹாஸ்டல் வச்சிருக்கானா எங்கேயோ இன்னொரு ஊர்ல, அங்க போய் ஒரு வாரம் தங்குவோம், படிப்போம், ஸ்டடி ஹாலிடே தானே, படிக்கலாண்டான்னு முடிவு பண்ணிட்டு அந்த ஹாஸ்டலுக்கு போய் மொபைலை சுவிச் ஆஃப் போட்டுட்டு அங்கேயே படிக்கிறது அந்த பசங்களோட இருக்கிறதுன்னு 1 வாரத்தை ஓட்டுறாங்க. சொல்லாம கொள்ளாம போயிட்டாங்களா. இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அவர் நினைச்சாருன்னா, யாரோ தான் நம்ம பசங்களை ஏதோ தூக்கிட்டானுங்க அப்படின்னு நினைச்சிட்டு யாரெல்லாம் தூக்குவாங்கன்னு எல்லா விரோதிகள் கூடயும் சண்டை. பெரிய பெரிய ரவுடிஸ் கூட சண்டை போட்டாலாம் பத்தாம் சொல்லிவிட்டு அந்த குட்டியோட அந்த சீனியர் பசங்க இருப்பாங்க இல்ல, அவங்களே அடிச்சு என்னடா பண்ணீங்க என் பசங்கள்னு கேட்டா, ஐயோ சாமி எங்களுக்கு தெரியாதுன்னு காலைல விழுகிறாங்க. அதை எவனா வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போட்டிருப்பான் போல, டிவியில நியூஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கோம். அதை பார்த்ததான் அடக்கத்துக்கு அப்படியே கை காலெல்லாம் உதறது. நம்மள தான் தேடிட்டு இருக்கிற போலன்னு பதறாங்க. 1 வாரமா ஆஃப்ல கிடக்கிற போனை ஆன் பண்ணதும் அந்த செகண்ட் போன் வருது நம்ம ஹீரோ கிட்ட இருந்து. அப்போ எவ்வளவு தரமா விடாம திரும்ப திரும்ப ட்ரையல் பண்ணிக்கிட்டே இருப்பாரு பாத்துக்கோங்க, டயல் பண்ணிட்டே இருப்பாருன்ட்டு. காலை எடுக்கவே பயப்படுறாங்க. எடுக்க வேணான சுத்தி இருக்கிறவங்க சொன்னாலும் கேட்காம நம்ம அடக்கம் போன் எடுத்துட்டு நைட்டு வீட்டுக்கு வரேன் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுவாங்க. என்ன அசால்ட்டா பேசுறானே ஹீரோவும் கோவத்தோட வருவார். இவங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சும்னு பயந்துகிட்டு வீட்டுல அவங்க 3 பேர் இருப்பானுங்க. என்னடா நடக்குது இங்க, ஏன்டா அப்படின்னு கூப்பிடுவார். தனியா தான் வந்திருப்பாப்ல நம்ம ஹீரோ. அடக்கம் கோவத்துல படிக்க வர்றீங்களாங்களே, நிம்மதியா படிக்கணும்னு பார்த்தா விட மாட்டேங்கிறீங்க. டெய்லி சரக்கு அது இது ரவுடித்தனம், நாங்களும் உங்க மாதிரி ரவுடி ஆகணுமா, படிச்சு பெரிய அழக வேண்டாமா. ஐயா சாமி தெரியாதனமா எங்க சீனியர்ஸ் அடிக்கிறதுக்கு தான் உன்ன ஃப்ரெஞ்சு பிடிச்சோம், அதுக்கு தான் உங்க கூட பழகணும். இப்போ உங்க கூட பழகினது பெரிய விஷயமா போச்சு, ஆள விடு சாமின்னு பிட்ட போட்டுருவாங்க. இதெல்லாம் கேட்டதும் நம்ம ஹீரோக்கு கோவம் வரும். டப்புன்னு போனை போட்டு, டே எங்கடா இருக்கீங்க, மொத்த பேரு இங்க வாங்கடான்னு மொத்த டீமையும் கூப்பிடுறாங்க. இதை கேட்டதை இந்த பசங்க 3 பேருக்கும் பயமா போயிடுது. ஐயோ எல்லா பேரையும் கூப்பிடுறாப்ல அச்சு கொண்டுடுவாரோ அப்படின்னு பயப்படுறாங்க. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா இவங்க 3 பேர்ல அடக்க மட்டும் கொஞ்சம் ஓவரா துடிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஹிந்திக்காரங்க போகணும்னு நினைச்சதுக்கே கொல்லணும்னாரு, பாத்ரூம் பக்கம் தூக்கி போனாரு. நம்மள என்ன பண்ண போறாரோ, சாகிறதா இருந்தாலும் சும்மா சாகக்கூடாது போராடணும்னு சொல்லிவிட்டு கிச்சன் பக்கம் போய் கத்தி எடுக்க பாக்குறான். சுத்தி இருக்க 2 பேர் வேணாங்கிறாங்க. கத்தி வேணாம்னா அப்ப வேற என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு டப்புன்னு நம்ம ஹீரோவோட குருநாதர் ரெட்டி இருக்காருல, நம்ம மன்சூர் அலிகான் தான் ரெட்டி, அவருக்கே போனை போட்டு தனியா இங்க மாட்டி இருக்கிறாப்ல ஹீரோ, வந்து போட்டுருங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணிருப்பான் நம்ம அடக்கம். நம்ம ஹீரோக்கு தெரியாது. திடீர்னு பார்த்தா என்ன, நம்ம பசங்களை வர சொல்லி 1 மணி நேரத்துல வாங்கடான்னு சொன்னோம், ஆனா 5 நிமிஷத்துல எவனோ வந்துட்டானேன்னு பார்த்தா எல்லா ரெட்டியோட கேங். உடனே பசங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பசங்க 3 பேரையும் உள்ள இருக்க சொல்லிட்டு எல்லா பக்க கதவுகளையும் மூடிட்டு ஹீரோ வெளியில வருவார். பால்கனி பக்கம் அவங்க எட்டி பார்ப்பாங்க, டேய் உள்ள போங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயம் நம்ம ரெட்டி மன்சூர் அலி மொத்த படையோட வந்துட்டு வண்டி மேல ஏறி உட்காந்துட்டு, டேய் பசங்களா உங்களுக்கு தானே தேங்க்ஸ் சொல்லணும், நல்ல சரியான நேரத்துல தான் அவங்களை காட்டி கொடுத்துருக்கேன், போட்டுருவோம் அப்படின் போதுதான் துரோகமா அவருக்கு ஃபீல் ஆகும். கடைசியில இவங்க தான் நம்மளை போட்டு விட்டுருக்காங்களான்ட்டு கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல இருக்கிறாங்க ரவுடிஸ். நம்ம பசங்களுக்கு என்ன நினைப்பா, இதுவரை நம்ம ஹீரோ யார் கூடயாவது சண்டை போட்டு இவங்க பார்த்ததே இல்லை, சுத்தி இருக்கிற அடியாட்கள் தான் மித்தவங்க அடிச்சுட்டு இருந்தாப்ல, இவன் டம்மி ரவுடி எல்லாம் பொய் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க, இவரால் அடிக்க முடியாது நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா வந்த 4 பேரை அடிச்ச அடியிலேயே நம்ம ஹீரோ எப்பேற்பட்ட ஆளுங்கிறது இவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. ஐயோ ஒவ்வொரு அடி இடி மாதிரி விழுகுது, அப்ப கதையில நம்ம சொன்னது கேட்டது எல்லாமே நிஜம்தானா, உண்மையிலேயே மனுஷன் பயங்கரமா அடிக்கிறாப்ல என்ன பாத்துட்டு இருப்பாங்க. மன்சூர் அலிகானோட ஆட்கள் அத்தனை பேரையும் அடிச்சு தம்சம் பண்ணுவாப்ல, டி அடி அடினு அடி, அதோட நிக்கல. அடுத்து அந்த சோடா ஓபனர் கையில வச்சிருப்பாருல, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இதை ஓபன் பண்ணுவாரு. அம்மாக்கு சத்தியம் பண்ணியிருந்தாரு அடிக்க மாட்டேன்னு, இப்ப அதை மீற வேண்டிய சூழல். அதை ஓபன் பண்ணி அந்த கத்தியை வச்சு சும்மா எல்லா பேரையும் கிழிச்சு எரியாரு. கடைசியா மிச்சம் இருந்தது
வந்தது நம்ம ரெட்டி தான். அவரையும் எகிரி குதிச்சு சதக்கு சதக்கு சதக்குன்னு வண்டி மேலேயே வச்சு முடிச்சு விட்டாப்ல நம்ம ஹீரோ. அடுத்து மாட்டி விட்டீங்களா டேய் எங்கடா நீங்கன்னு கேட்டதும் மூணு பேரும் அலறி அடிச்சுக்கிட்டு உள்ள ஓடுவாங்க பால்கனி கதவை மூடிட்டு. இவர் விடாம விரட்டிக்கிட்டு உள்ள போறாரு. கையில கத்தியோட அவங்க விரட்டினா அவங்க மூணு பேரும் அங்கங்க ஓடி போய் ஒளிஞ்சுட்டு இருப்பாங்க. ஏண்டா உங்களை எப்படி நான் நினைச்சுக்கிட்டு இருந்தா, கடைசியில என்ன அப்படி பண்ணி வச்சிருக்கீங்கன்னு அவருக்கு அழுகையே வரும். அதுக்குள்ள அந்த ஒரு மணி நேரம் டைம் ஆயிடுச்சா, மொத்த கேங்க இங்க வந்துட்டானுங்க. நடக்கிறத கூத்தெல்லாம் பார்த்துட்டு உள்ள விடுங்க அவங்களை வெட்டி தள்ளிடுறேன் அப்படி இப்படின்னு ஜன்னல கத்திட்டு இருப்பாங்க. யாரு உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாப்ல, ஆனா ஜன்னல இருந்தே கத்திட்டு இருப்பாங்க. பால்கனி வழியா அவங்க எரி குச்சு போலான்னு பார்த்தா பால்கனி பக்கம் வந்து இவங்க வெட்ட ஆரம்பிக்க மறுபடியும் உள்ள போயிடுறாங்க. என்ன பொதுவா யாரு கண்டாலும் சரி பயத்துல ஒதுங்குவாங்க, இல்ல என்னை விட மீறு நாட்கள் என்ன போடுறதுக்கு நெருங்குவாங்க. இந்த மாதிரி சூழல்ல என்ன பார்த்து பயப்படவும் இல்லாம என்ன போடணுங்கிற எண்ணமும் இல்லாம என் கூட சகஜமா பழகின ஆட்கள் ரொம்ப சில பேர். அதுல நீங்களும் தாண்டா, அதுக்காக தாண்டா உங்க கூட நான் பேசினேன் பழகினேன். ஏன் காசுல ஏன் வீட்டுல ஏன் சரக்கு ஏன் சிகரெட்டு ஏன் ஐட்டங்களை எடுத்தெல்லாம் நல்லா காலி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நாங்க ரவுடின்னு உங்களுக்கு தெரியலையோ. இப்போ ஸ்டடி ஹாலிடேஸ் வந்துருச்சு எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கும் போது மட்டும் நாங்க ரவுடி நீங்க நல்லவங்க ஏண்டா அப்படின்னு கேட்டு திட்டுவார். கோபம் பயங்கரமா வருது. ஆனாலும் இவர் ரவுடி தான், இருந்தாலும் பாசக்கார ரவுடி. அதுவும் அம்மா சென்டிமெண்ட்டுக்கு அப்பேற்பட்ட ஒரு வீக்னஸ் இவருக்கு இருக்குது. கரெக்டா நம்ம பசங்கள்லாம் கிச்சன் பக்கம் போய் ஒளிஞ்சுப்பாங்க. கதவை அவர் கோடாரியை வச்சு உடச்சு தள்ளிக்கிட்டு இருப்பாரு. அதே சமயம் அடக்கத்தோட போன் இந்த பக்கம் விழுந்திருக்கும். அதுல நம்ம கேஜிஎஃப்ல ஒரு மியூசிக் வரும் பாத்தீங்களா, தன்னே நானு அப்படின்னு ஒரு மியூசிக் வருவேன். கிரிட்டர் அந்த மியூசிக்கை போட்டு விடுப்பாங்க. இந்த மியூசிக்கு ரிங் டோனா வச்சிருப்பாப்ல. அம்மா போன் பேசுவாங்க. போனை அட்டன் பண்ணா அம்மா சாப்பிட்டியாப்பா வச்சியாப்பா பிள்ளைகளை நல்லபடியா பாத்துக்கப்பா அப்படின்னு எல்லாம் நல்லா பேசிட்டு போனை கட் பண்ணுவாங்க. இதையெல்லாம் கேட்டதான் அந்த மனுஷன் ஒரு மாதிரி கூல் ஆயிடுறாரு. அவங்க மேல கோபம் குறையல. டேய் என் கேங்ல இருக்கிற எல்லா பேரையும் ஏன் வரச்சுனே தெரியுமா, அவங்கள வரச்சுனதுக்கான காரணத்தை இப்ப சொல்றேன் கேளுங்கடான்னு சொல்லி விட்டு மொத்த கேங்கையும் டேய் நல்லா கேட்டுக்குங்க, இந்த மூணு பேர் இனிமே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. இவங்க மூணு பேர் கூட நம்ம இப்பயே காப்போடுறோம், போடுங்கடா கான்னு எல்லாரும் காப்பிடுவாங்க. இனிமே இவங்களோட யாரும் பேசக்கூடாது, யாரும் பழகக்கூடாது, வாங்கடா அப்பலான்னு மொத்த பேரும் கிளம்பி போறானுங்க. இதுக்கு தான் கூட்டு விட்டுருப்பாப்ல காப்போடுறதுக்கு. எங்க போட்டு தள்ளுறதுக்காக தான் கூப்பிடுறான்னு நினைச்சுக்கிட்டு இவங்க ரெட்டிக்கு போனை போட்டு கரை எங்கெங்கயோ மாறி போச்சு. சரி போயிட்டாங்க நிம்மதியா இருக்கலான்னு பார்த்தா ஜன்னல் வழியா நம்ம ஹீரோ எட்டி பாக்குறாரு. இவங்களுக்கு அள்ளு விட்டுரும். என்னடானா அடக்கத்தோட போனை குடுக்கறதுக்காக வந்திருப்பார். போனை அவன் கையில வாங்கும் போது படிக்கும் தானே சொன்னேன் படி, ஆனா எக்ஸாம்ல மட்டும் ஃபெயில் ஆனீங்க அப்படின்னு நாக்க துருத்தி மிரட்டிட்டு போவார். அதுக்கப்புறமும் இவங்க நல்லபடியா படிச்சு உசுர கொடுத்து படிக்கிறாங்க. ஏன்னா விட்டா உசுர எடுத்துருவாங்களே, மிரட்டினாப்ல இல்ல ஃபெயில் மட்டும் ஆனீங்க அவ்வளவுதான் மிரட்டி இருக்கிறாரு. அதனாலேயே படிச்சு எக்ஸாம்ல எழுதிருப்பாங்க. ரிசல்ட் வந்துருச்சு. ரிசல்ட் பாக்குறதுக்காக ஆவலா மூணு பேர் ஓடி போய் பாக்குறாங்க. பார்த்தா நம்ம மூக்குத்தியன் எல்லா பேப்பர்லயும் பாஸ் ஆயிட்டாங்க. கூந்தலனுக்கு ஒரு பேப்பர் புட்டுக்குச்சு, நம்ம அடக்கத்துக்கும் ஒரு பேப்பர் புட்டுக்குச்சு. ஐயோ ஒரு ஒரு பேப்பர் போச்சே அப்படின்னு சுகத்தோட நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அதே சமயம் இங்க பார்த்தா நம்ம ரவுடி பாய்ஸ் மொத்தமா நிக்கிறானுங்க. ஹீரோவும் நிக்கிறார். புட்டுக்குச்சா அப்படின்னு கேட்டா ஆமாங்கிறாங்க. பாய்ஸ் டூல்ஸ் எடுக்கணான்னு சொன்னதும் எல்லா பேரும் முதுகு பக்கத்துல ஒளிய வச்சிருந்த டூல கையில எடுக்கிறாங்க. ஏதோ அருவாதான் எடுக்க போறாங்கன்னு பார்த்தா ஆளுக்கு பெரம்பு எடுத்து வந்து ஒளிய வச்சிருந்துருக்கானுங்க. பெரம்பு எடுக்கிறாங்க. பெரம்பு எடுத்து ஏன்டா ஃபெயில் ஆனீங்கன்னு கேட்டு விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க. விடாத புடி அடி அடின்னு பின்னாடியே நம்ம ஹீரோ ஜாலியா விரட்டிக்கிட்டே வராருங்க. என்னதான் இருந்தாலும் ரவுடியா இருந்தாலும் ரொம்ப பாசக்கார பயபுள்ள. ஜிகதண்டா பார்ட் ஒன் பார்ட் டூ நம்ம பார்த்தோம்ல, இது ரெண்டுக்கும் ஒரு முந்தின பாகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரவுடிஸை வச்சு ஒரு காமெடி படத்தை கொடுக்கறது எப்படி அப்படிங்கிறத ஜிகதண்டாவை விட சொல்லப்போனா இன்னும் அளவுக்கு அதிகமாக காமெடியை வச்சு முழுக்க முழுக்க வயிறு வலிக்க சிரிக்க வச்சிருக்கிறாப்ல இந்த படத்தோட டைரக்டர். படத்தை அப்படியே தூக்கி வச்சு நிப்பாட்டுறதுக்கு நம்ம ஹீரோ மட்டும் சொல்ல முடியாது. ஹீரோ ஐயோ வேற லெவலில் செய்கிறாரு. நடிப்பாக இருக்கட்டும் காமெடியாக இருக்கட்டும் ஐயோ வேற லெவலு. அதே மாதிரி இந்த மூணு பசங்களோட நடிப்பும் சூப்பர். கையோட நடிப்பு சூப்பர். அந்த ஹிந்திக்கார பசங்க சூப்பர். அந்த பெரியவர் டிரைவர் அவர் சண்டை சூப்பர். யாரை குறை சொல்றது, நம்ம குட்டியின் ஒருத்தன் வருவான்ல சீனியர் அவனோட நடிப்பும் சூப்பர். எங்கேயுமே குறை சொல்றாப்ல இல்ல, டீம் எஃபர்ட் சூப்பரா எடுத்துருக்காங்க. மலையாள படங்கள் மேல இருக்கிற அந்த மதிப்பும் மரியாதையும் கூடிக்கிட்டே போகுது. என்னென்னமோ பண்றாங்க, அவங்களுக்கு என்ன ராசியோ தெரியலங்க. இந்த 2024 மலையாள படங்கள் எல்லாம் வேற லெவல்ல வித்தியாச வித்தியாசமான கோணத்துல எப்படி எடுத்தாலும் ஓடிடுது. இந்த படமும் தெரிச்சு மரண மாசு கட்டி ஓட போகுது. ஏதோ பார்த்தோம் பேசணும் தோணுச்சு, மனசுல இருக்கிற எல்லாத்தையும் கொட்டி தீக்கணும்னு சொல்லிச்சு, கொட்டி தீத்துட்டேன். ஒத்து படம் மிஸ் பண்ணாம படத்தை பாருங்க.